நாம் எந்த ஒரு இலக்கை அடைவதற்கும் நம்மிடம் சிறந்த ஒரு திட்டமும் எளிமையான வரைபடமும் இருந்தால் அந்த இலக்கை அடைவது இலகுவாக இருக்கும். இலக்கு இல்லாமல் நாம் பயணத்தை தொடர முடியாது. அந்த வகையில் பணக்காரனாகும் பயணத்தை தொடர்வதற்கும் இலக்கை அடைவதற்கும் நாங்கள் முறையாக திட்டமிடுதல் அவசியமாகிறது. இந்த காணொளியில் நாங்கள் பணக்காரன் ஆவது குறித்த திட்டமிடல், வழிவரைபடம் அமைத்தல், அதற்குரிய படிநிலைகள் குறித்து மிகச் சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக நாம் பணம் தொடர்பான மனநிலை குறித்து பார்ப்போம். இது ஒரு முக்கியமான விடயம். பணத்தை நாம் அதிகமாக ஈர்ப்பதற்கும் பெரும் செல்வந்தன் ஆவதற்கும் பணம் குறித்த எமது மனநிலையே காரணம். எம்மிடம் பணம் குறித்து தவறான மனநிலை இருக்கும் வரை எம்மால் பெரும் பணக்காரனாக முடியாது. பெரும்பாலான ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு அதிக பணம் ஆபத்தானது என்றும் பணக்காரர்கள் அனைவரும் தவறானவர்கள் என்றும் சொல்லி வளர்த்திருப்பார்கள். இதன் காரணமாக நாம் வளர்ந்த பின்பும் இதே மனநிலையில் இருக்கின்றோம். இதனால் நம்மிடம் பணத்தை ஈர்க்கும் மன வலிமையில் ஒரு பெரிய பலவீனம் ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் சரி செய்தே ஆக வேண்டும். பணம் நடுநிலையானது. பணக்காரர்களில் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்கிறார்கள். நாம் பணம் நல்லதே, அதிக பணம் நன்மையே விளைவிக்கும் என ஆழமாக நம்புவோம். நாம் எதிர்காலத்தில் நற்பண்புள்ள அறம் சார்ந்தோரு பெரும் பணக்காரனாவோம் என நம்புவோம். மேலும் பணம் தொடர்பான மனநிலையை சரி செய்து பணத்தை ஈர்க்கும் மன உறுதியை அதிகரிக்க நீங்கள் தினமும் பணத்தை ஈர்க்கும் அஃபமேஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சுய பிரகடனங்களை கேட்க வேண்டும். இதன் மூலம் பணத்தை ஈர்க்கும் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். பணக்காரனாவதற்குரிய அஃபமேஷன்ஸ் எமது யூடியூப் சேனலில் சுய பிரகடனம் அல்லது அஃபமேஷன்ஸ் என தலைப்பிட்ட பிளேலிஸ்டில் கிடைக்கிறது. கேட்டு பயன்பெறுங்கள். அடுத்ததாக பணக்காரனாக உங்களை தயார் செய்வதற்கு உங்களுக்கு அடிப்படை நிதிசார் அறிவு, அதாவது ஃபினான்சியல் லிட்ரஸி என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை நிதிசார் அறிவு உங்களுக்கு அவசியம். பணக்காரனாக உங்களை தயார் செய்யும் பயணத்தில் உங்கள் நிதிசார் அறிவை நீங்கள் வளர்க்க வேண்டும். நிதிசார் அறிவு உங்களுக்கு மிகவும் ஆழமாக தெரிய வேண்டியதில்லை, எனினும் நிதிசார் அறிவின் அடிப்படைகளை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நிதிசார் அறிவு உங்களிடம் இருக்கும் போது உங்களிடம் சிறிய தொகை பணம் இருந்தாலும் அதை மேலும் மடங்குகளாக பெருக்கிக் கொள்வீர்கள். அடிப்படை நிதிசார் அறிவு இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பல கோடி பணம் கிடைத்தாலும் அதை சில நாட்களிலேயே நீங்கள் இழக்கும் கடுநிலை ஏற்படலாம். லொட்ரி என்று சொல்லப்படுகின்ற அதிர்ஷ்ட இலாபச் சீட்டிழுப்பில் பெருந்தொகை பணத்தை வென்ற சிலர் சில நாட்களிலேயே வென்ற பணத்தை இழந்து மீண்டும் பழைய நிலைக்கே வருகின்ற கதைகள் பல அறிந்திருப்போம். வாய்ப்பு கிடைத்தும் இப்படியானவர்கள் தோற்றமைக்கு காரணம் அவர்களுக்கு அடிப்படை நிதிசார் அறிவு இல்லாதது தான். அடிப்படை நிதிசார் அறிவை பெற ரோபர்ட் கியோசகி எழுதிய ரிச் டேட் போர் டேட் எனும் புத்தகத்தை கட்டாயம் படியுங்கள். இந்த புத்தகம் தமிழ் மொழியில் கிடைக்கிறது. உங்களுக்கு புத்தகம் படிப்பதில் ஆர்வம் இல்லை எனில் இந்த புத்தகம் குறித்த விளக்கம் யூடியூப்பில் உண்டு. அதை கேட்டு பயன்பெறுங்கள். பணத்தை பெருக்குவது எப்படி, பேசிவ் இன்கம் என்றால் என்ன, உண்மையில் எது சொத்து எது பொறுப்பு, அதாவது அசட்ஸ் வேர்சஸ் லயபிலிட்டிஸ், சொத்து எது பொறுப்பு எது என்பது குறித்த அறிவை நீங்கள் தேடி அறியுங்கள். தொடர்ந்து உங்கள் நிதிசார் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக திட்டமிடுங்கள். உங்களிடம் பணம் தொடர்பான நேர்மறை மனநிலையும் அடிப்படை நிதிசார் அறிவும் இருக்கும் பட்சத்தில் உங்களால் பணக்காரனாகும் திட்டத்தை எளிமையான வடிவில் எழுதவோ சிறு வரைபடம் வரையவோ முடியும். உங்கள் தற்போதைய நிலை என்ன? உங்களுக்கு கடன்கள் உண்டா? அப்படியெனில் கடன்களை முதலில் செலுத்தி முடிக்கலாம். உங்கள் இலக்கு என்ன? உங்கள் இலக்கை அடைவதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள்? உங்கள் நாளாந்த மாதாந்த வருடாந்த ரீதியான திட்டத்தையும் நடவடிக்கையையும் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள். உடனடியாக நடவடிக்கையில் இறங்குங்கள். உங்கள் முன்னேற்றத்தை அடிக்கடி திட்டத்துடன் ஒப்பிட்டு பாருங்கள். திட்டத்தை மேலும் மெருகேற்றி தொடர்ந்து செயற்படுங்கள்.
உங்கள் வாழ்க்கை மாற வேண்டுமெனில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். பணக்கார கனவை திட்டமிடுதலும் அடைதலும் தொடர்பில் இன்னும் பல காணொளிகளில் தொடர்ந்து பேசுவோம். இது போன்ற காணொளிகளை பார்க்க கேட்க எமது வலையொலியை தயவு கூர்ந்து தொடருங்கள். அதாவது எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.